இன்றைக்கு இந்த பழைய ஏற்பாட்டு புஸ்தகங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் நியாயபுரமான புஸ்தகங்கள், அதாவது ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாபம், உபாகமம், இதில் ஆதியாகமத்தை விட்டுருங்க, ஓரளவு எல்லாருக்குமே படித்து புரிஞ்சுப்பாங்க. ஆனால் யாத்ராகமத்தில் சீனாய்மலை அடிவாரத்தில் வந்து 20வது அதிகாரத்துக்கு அப்புறம் கர்த்தர் கொடுக்குற சட்டத்திட்டங்கள், ஆசரிப்பு கூடாரம், அதுக்கப்புறம் லேவியராகமத்தில் வந்தீங்கன்னா பலிகள், அதுக்கப்புறம் எண்ணாகமத்தில் ஜனங்கள் செய்த பாவங்களுக்கும் கர்த்தர் நியாயப்பிரமாணத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளின்படி அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனைகள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, அதுக்கப்புறம் உபாகமத்து வரும்பொழுது திரும்ப எல்லாமே சுருக்கமாக மறுபடியும் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை கர்த்தர்னு செய்கிறார் கொடுக்கறது. மோசேயினுடைய கடைசி வார்த்தைகளாக உபாகமம் இருக்குது. இதெல்லாம் நம்ம இதெல்லாத்தையும் நம்ம வாசித்து வரும்பொழுது, பொதுவாக நாம் இப்போ நீங்கள் யூடியூப் காலத்தில் இருக்கிறபடினால நிறைய பேர் நிறைய விஷயங்களை நீங்கள் போய் தேடி வாசிக்கலனாலும் உங்கள் ஃபோனுக்கு என்ன செய்யும், வரக்கூடியதாக இருக்குது. பல வாரங்களுக்கு முன்பதாக நான் ஒரு வீடியோ வந்து பார்த்தேன், பல அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட பார்த்து தான், பட் திரும்ப திரும்ப அந்த மனிதர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நார்மலாக இருக்கக்கூடிய மற்ற சேனல்கள், நியூஸ் சேனல்கள்லாம் போய் பேட்டி கொடுக்க கலவில் இருக்கிறாரு ஒரு போதகர். அவர் சொல்கிறாரு, அந்த பேட்டி கொடுக்குற அந்த ஊடகங்கள்லே அவர் என்ன சொல்கிறாருன்னா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் வந்து எப்படி இருந்தார், பயங்கர ஆக்ரோஷமான கடவுளாக இருந்தார். பழைய ஏற்பாட்டில் என்ன இல்லை, தேவனிடத்தில் கிருபையே இல்லை. தப்பு செஞ்சால் உடனே என்னது, தண்டனை இல்லையா, வெட்டு ஒன்று, துண்டு ரெண்டு, கண்ணுக்கு கல், பல்லுக்கு பல்லு. தேவன் வந்து பழைய ஏற்பாட்டில் அப்படி தான் இருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய மறுபக்கத்தை பார்க்குறோம். தேவன் எவ்வளவோ அன்பாக இருக்கிறாரு, தேவன் அன்புள்ள தேவனாக இருக்கிறாரு, கிருபையுள்ள தேவனாக இருக்கிறாரு, அவர் வந்து அன்பிற்கு அடையாளமாக இருக்கிறாரு என்று சொல்லி அவர் பிரசங்கம் பண்ணுறார். நிறைய பேர் அதை என்ன செய்கிறாங்க, கேட்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பிரசங்கியார்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய தேவன் அவர் வந்து மிகவும் கொடூரமான நிலைமையில் நடந்து கொண்டார், பயங்கர அவர் ஸ்ட்ரிக்ட் மட்டும்தான், அவர் வந்து அவருடைய கிருபையவே அவர் என்ன செய்யலை, காண்பிக்கக்கூடியவராக இல்லை, அவர் மிக மிக கொடூரமானவராக என்ன செய்கிறார், நடந்து கொள்கிறார் என்று சொல்கிறார். சிலர் உங்கள் நண்பர்கள் உங்ககிட்டயே பேசும்போது கூட நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க, நிறையா நியூஸ் சேனல்ஸில் பைபிளை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது நீங்கள் புதிய ஏற்பாட்டை வச்சு நல்லா ஏமாத்திடுறீங்க, ஆனால் பழைய ஏற்பாட்டில் உங்கள் கடவுள் எப்படி இருந்தார், உங்கள் கடவுள் வந்து ஜாதி பார்க்க சொல்கிறாரு, உங்கள் கடவுள் என்ன பண்ணுறாரு, ஒரு இனத்தையே முழுசாக என்ன செய்கிறாரு, அழிக்க சொல்கிறாரு, ஒரு ஆண் கூட இருக்கக்கூடாது அந்த ஊரில், எல்லாத்தையும் என்ன செஞ்சுருங்க, அழிச்சிருங்கன்னு சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் வந்து அடிமைகளை பற்றிலாம் போட்டிருக்கு, காதில் ஓட்ட போடணும்னு போட்டிருக்கு, செவரோட நிற்க வச்சு கதை ஓரம் நிற்க வச்சு காதில் ஓட்ட போடணும்னு போட்டிருக்கு, கொடுமைப்படுத்துகிறாங்க, கடவுளே அப்படி சட்டம் கொடுத்துருக்குறாரு, கொடுமைப்படுத்துகிற மாதிரி சட்டம் கொடுத்துருக்குறாரு. அப்போ உங்கள் கடவுள் வந்து பலி ரத்தம் கேட்குற கடவுளாக என்ன செய்கிறாரு இருக்கிறாரு. இப்படியெல்லாம் பழைய ஏற்பாட்டை மட்டும் அல்லது சரியான கண்ணோட்டத்தில் வாசிக்காமல் பழைய ஏற்பாட்டை குறித்து நம்ம இடத்துல கேள்வி கேட்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. சில நேரம் உங்களுக்கே மனசில் அப்படிப்பட்ட கேள்விகள் என்ன செஞ்சுருக்கலாம், எழுந்திருக்கலாம். அப்போது நீங்கள் அவங்கள எப்படி அணுகிறீங்க, இல்லை அந்த கேள்விகளுக்கு எந்த மாதிரியான அப்ரோச் நீங்கள் வேதாகமத்திலேருந்து சொல்கிறீங்க அப்படின்னா, எல்லாம் உடனே எப்படி அப்ரோச் எடுக்கிறாங்க அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் கடவுள் அப்படி இருந்தார் தான், ஆனால் புதிய ஏற்பாட்டில் வந்தோடனே கடவுள் என்ன பண்ணார், பலியையும் காணிக்கையும் நீ என்ன செய்யலை, விரும்பலை, நான் வந்து ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து இறங்கி இந்த பூமிக்கு வந்தாருன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, டக் ஆன்சர் பண்ணுறதுக்கு புதிய ஏற்பாட்டில் வந்துடுறாங்க. சரியா, தேவன் கண்மலையினுடைய வெடிப்பில் மோசேயோடு பேசும் பொழுது, நான் உங்களை பார்க்கணும்னு சொல்லி மோசேயை கேட்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், நான் வந்து நீ என்னை பார்த்தனா என்ன செஞ்சிருவே, செத்துருவே, என்னை பார்த்து ஒருவனும் உயிரோடு என்ன செய்ய போகிறதில்லை, இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் சொன்னார், நீ வந்து என் நண்டையிலே வந்து நில், கண்மலையினுடைய வெடிப்பில் என்ன செய், நில், கண்மலை ஒரு பாறை வெடிக்க, அந்த பாறையினுடைய பிளக்கப்பட்ட இடத்துல அந்த வெடிப்பில் அந்த கேப்பில் வந்து நீ என்ன செய், நில். அப்போ நான் என்னுடைய மகிமையை வந்து நான் என்ன செய்வேன், கடக்க செய்வேன், என் மகிமையை நான் என்ன செய்வேன், உனக்கு முன்பதாக அப்படி போக செய்வேன். அப்போ என்னுடைய மகிமையினுடைய பின்புறத்தை மட்டும் நீ என்ன செய்வாய், பார்ப்பாய், என்னை முகமுகமாய் உன்னால் என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாதுன்னு கர்த்தர் தெளிவாக என்ன செய்தார், சொன்னார். அப்படி சொல்லும்போது மோசே அங்கே போய் என்ன செய்கிறான், கரெக்டாக நிற்கிறான்,
நிற்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அவருடைய மகிமையை கடக்க செய்து கர்த்தர் தன்னுடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் தான் யார் என்பதை, தன்னுடைய அதிகாரம் என்ன என்பதை, இல்லைன்னா அவர் யார் என்கிற உண்மையை அவரை குறித்து அவரே என்ன செய்கிறார், முழுவதுமாய் வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல தேவன் யார், கர்த்தர் யார் என்பதை ஒரு மனிதன் இடத்துல தேவன் முழுவதுமாய் என்ன செய்கிறாரு, பல பங்கு பங்காக அங்கங்கே வெளிப்படுத்தினாலும் அந்த இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா சுருக்கமாக அவர் யார்ன்றதை என்ன செய்கிறாரு, வெளிப்படுத்துறார். அந்த பகுதியை நம்ம என்ன செய்யலாம், முதல்ல வாசிப்போம். அது நீங்கள் வாசிக்கிற யாத்ராமத்தில் இருக்குது, ஆனால் இன்னும் நீங்கள் அதை வாசிக்கலாம்னு நினைக்கிறேன். வாசிட்டீங்களா, அந்த பகுதி வாசி தான் வந்திருப்பீங்களா, இன்னும் வரலை? ஓகே, அந்த பகுதிக்கு போகலாம். யார் எடுத்த அந்த பகுதி, இப்போ நான் சொல்கிற இடத்துல யார் எடுத்துட்டீங்களோ அந்த பகுதியை சொல்லலாம். 33வது அதிகாரம், யாத்ராகமம் 33வது அதிகாரம் எடுத்துக்கோங்க. 19வதுலேருந்து கடைசி வரைக்கும் வாசிங்க. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 19வது வசனத்துலேருந்து வாசிங்க. மைக்கில் வாசிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், மைக் இங்கே இருக்கு. 18லேருந்தே வாசிங்க பிரதர், இருங்க இருங்க. அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு, அவன் அப்படின்றது மோசே, மோசே கர்த்தர்கிட்ட கேட்குறான், என்ன கேட்குறான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலும் என்றான். அதற்கு கர்த்தர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கண்மலையிலே நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கண்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போக மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். தெளிவா சொல்லிட்டாரா, இப்போ கர்த்தர் அதை செய்யறாரு. இப்போ என்ன சொன்னாரோ அந்த நாள் வந்துருச்சு, அதை நடக்க போகுது. என்ன நடக்குது, 34வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தர் ஒரு மேகத்தின் மேல் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர், கர்த்தர் இரக்கமும், ஃபர்ஸ்ட் அவருடைய நாமத்தை சொல்கிறார், யாகுவே, யெகோவா, கர்த்தர் என்று சொல்றார். கர்த்தர், இப்போ நான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இப்போ நான் வந்து என்னுடைய பேரை கூறுறேன்னா என்று கூறுவேன், என் பேரு, இப்போ நான் வந்து சொல்றேன், இப்போ நான் வந்து இங்கே இப்போ உங்ககிட்ட சொல்லிக்கேன், என் பேரு ஜோஷுவா, ஜோஷுவா எப்படிப்பட்டவன்னா அப்படின்னு நான் என்ன பத்தி சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். இதை ஒருத்தர் புக்ல எழுதினாருன்னு எப்படி எழுதுவாரு, ஜோஷுவா பிரதர் வந்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணாரு, சொன்னாரு. எப்படி சொன்னாரு, ஜோஷுவா, ஜோஷுவா என்பவர் என்று சொன்னார் அப்படின்னு சொல்லுவார்ல, அதே தான் இங்க நடக்குது. மோசே இதை கர்த்தரோடு இருந்த அந்த அனுபவத்தை இந்த புஸ்தகத்துல எழுதும் பொழுது அந்த அனுபவத்துல கர்த்தர் அவனிடத்துல தன்னுடைய நாமத்தை கூறினார். எப்படி கூறினார், கர்த்தர், கர்த்தர் என்று ஃபர்ஸ்ட் நாமத்தை கூறினார். கூறின பிறகு அவர் தன்னை குறித்து சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் வாசிங்க, கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும், என் பைபிள்ல வந்து கர்த்தர் தேவன், என் பைபிள்ல வந்து கர்த்தர் கோபமும் கொடூரமும் கொலை செய்கிறவரும் அப்படிதான் இருக்கு. இல்ல தப்பா, என் பைபிள்ல தப்பா பிரிண்ட் பண்ணிருக்கான் போல இருப்போம். ஆமா ஆமா ஆமா, அப்படி இல்ல. என் பைபிள் எப்படி இருக்குன்னா இரக்கமும் தான் இருக்கு. எல்லார் பைபிளும் எப்படி இருக்கு, இரக்கமும். தேவன் தன்னை வெளிப்படுத்தும் போது எப்படி வெளிப்படுத்துறாரு, இரக்கம் உள்ளவராய். நான் எடுத்த உடனே நான் பயங்கர கோபக்காரன் அப்படியா, தேவன் தன்னுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அவர் யார் என்பதை அவரே சொல்றார். அவர் யார் என்பதற்கான விளக்கத்தை அவரே சொல்லும் பொழுது, அவரே தன்னை குறித்து தன்னுடைய விளக்கத்தை சொல்லும் போது அவர் தன்னை குறித்து எப்படி சொல்றாரு, இரக்கமும் கிருபையும். அதை யார் அவரு, கர்த்தர். யார் அவரு, கர்த்தர் தன்னை குறித்து சொல்றார். புரிஞ்சுங்களா, தெளிவா கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர் வந்து கொடூரமானவர்னு சொன்னா எல்லார்ட்டையும் போய் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த வசனத்தை என்ன செய்யுங்க, ஆமீங்க. கர்த்தர் தன்னை குறித்து அவரே என்ன சொல்றாரு, கர்த்தர் இரக்கமும் கிருபையும், கிருபையும் நீடிய சாந்தமும், நீடிய சாந்தமும். அந்த சாந்தத்துக்கான நீட்டிப்பு எவ்வளவு தூரம் இருக்கும், ஒரு மீட்டர், 2 மீட்டர் இல்லையா? அதை குறித்து புதிய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ சொன்ன பவுல் சொல்றாரு, அந்த அவருடைய அன்பை குறித்து சொல்லும்போது சொல்றாரு, அது வந்து அவருடைய அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் என்னது என்பதை அறிந்து கொள்ள
நீங்க என்ன செய்யணும், வல்லவர்களா ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அது வந்து அறிந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை நீங்க என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும்னு சொல்றாரு. அப்போ அது அறிவுக்கே எட்டாத அளவுக்கு உயரமானது, நீளமானது, அகலமானது, ஆழமானது. அப்ப இவர் சொல்றாரு, நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமும் உள்ள தேவன், ஆயிரம் தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, ஆயிரம் தலைமுறைகளுக்கு அப்படின்னா இந்த இடத்துல வெறும் ஆயிரம் தலைமுறை மட்டும் கிடையாது, ஆயிரம் தலைமுறைகள்னா முடிவற்ற தலைமுறைகள் அர்த்தம், புரிஞ்சுங்களா. இப்போ இப்போ நம்ம சொல்றோம், கர்த்தரிட சொல்றோம், ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் போதாது அப்படின்னா அர்த்தம் ஆயிரம் ஆயிரம் நாவு அப்படின்னு கணக்கு சொல்றோமா, இல்ல எவ்வளவு வார்த்தைகள் சொன்னாலும் என்ன செய்யாது, போதாது. இப்ப ஆயிரம் தலைமுறைன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, அன்றைக்கு ஆயிரம்ன்றதே ஒரு பெரிய நம்பர், அதை விட பெரிய நம்பர் என்ன செய்ய முடியாது, அன்றைக்கெல்லாம் கோடின்ற நம்பர் கிடையாது, சரிங்களா. இன்றைக்கு இருக்கு, இன்னைக்கு நம்ம எத்தனை கோடி நாவுகளாலும் சொல்லுவோம், பைபிள்ல இருக்கிறதுல ஹையஸ்ட் நம்பர் எப்படியோ எவ்வளவு போட்டிருக்கு, 10,000 போட்டிருக்கோம், ஆயிரம்ல தான் இருக்கும், 10,000 அர்த்தம், 10,000 அப்படின்னா 10,000 20,000 பேர் தான் அப்படின்னு கிடையாது, 10,000 அப்படின்னா 10,000களில் சிறந்தவர்னு என்ன அர்த்தம், அவரை விட சிறந்தவர் யாரும் இல்லைன்னு அர்த்தம். அந்த மாதிரி ஆயிரம் தலைமுறைகளுக்குன்னா என்ன அர்த்தம், முடிவில்லாத அளவிற்கு, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு ஒரு வசனம் இருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா, குழம்பல்ல இருக்கு, அதுதான் இங்க போட்டிருக்கு, அவர் முடிவில்லாத இரக்கமுடையவர். அப்ப எபேசியர்ல புதிய புதிய பாட்டுல எல்லாம் இந்த பழைய பாட்டுல இருந்தான் அங்க பேசுறாங்க, யாருமே யாருமே புதுசா என்ன செய்யல, பேசல, பழைய பாட்டுல இருக்க வசனத்தை தான் விளக்கம் சொல்றாங்க. அப்ப எபேசியர்ல அவர் என்ன சொல்றாரு, இரக்கத்தில் இரக்கத்தில் ஐஸ்வர்யம், அவரிடத்துல இரக்கத்துக்கு குறைவே இல்லை, அதான் சொல்ற ஆயிரம் தலைமுறைகளுக்கு எப்படிப்பட்டவரா இருக்கார், இரக்கத்தை காக்கிறவர் அப்படின்னா அர்த்தம், இரக்கம் காட்டுவதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறவர் அர்த்தம், ஆயிரம் தலைமுறைகளிலும் இரக்கம் காட்டுகிறவர்னா என்ன அர்த்தம்னா, எத்தனை தலைமுறை இருந்தாலும் பரவாயில்ல, நான் இரக்கம் காட்டுவதில் நான் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறேன், உண்மையுள்ளவனா இருக்கிறேன். அடுத்து, அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் கேட்கிறாங்க, தேவனை தவிர பாவங்களை மன்னிக்கிறதுக்கு அதிகாரம் யாருக்கும் இல்லை. இப்போ இயேசு சொல்றாரு, எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அதன் மூலமா கர்த்தரா இயேசு கிறிஸ்து தன்னை யாருன்னு சொல்றாரு, அந்த மோசை கிட்ட சொன்ன கர்த்தரே நான் தான் அப்படிங்கிறாரு. அப்ப இங்க என்ன சொல்றாரு, இரக்கத்தையும் காக்கிறவரு, அதுக்கப்புறம் அக்கிரமங்களையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர், மன்னிக்கிறவர், அதோட நிறுத்தல. குற்றவாளியை அதுக்கப்புறம் செகண்ட் பார்க்கலாம். எல்லாரும் இந்த செகண்ட் பகுதியை தான் என்ன செய்யறாங்க, வாசிக்கிறாங்க. செகண்ட் பகுதி என்ன இப்ப வாசிக்க போறோம், ஆனா இந்த செகண்ட் பகுதி மட்டுமே பழைய ஏற்பாட்டுல நம்முடைய கண்கள் எல்லாம் என்ன செய்யுது, தேடுது. அதான் ஓர வஞ்சனன்னு சொல்லுவாங்க தெரியுமா, கண்ணுக்கு முன்னாடியே ஆன்சர் இருந்தாலும் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டு தான் எதிர்பார்க்கிற விஷயத்த மட்டும் என்ன செய்யறது, பாக்குறது. அதுக்கு பேர் தான் என்னது, ஓர வஞ்சனை. ஓர வஞ்சனைனா நன்மையெல்லாம் ஓரமா வச்சுட்டு வஞ்சிக்கிறதுக்கான விஷயத்த மட்டும் தேடுவது. அந்த மாதிரிதான் வேதாமத்துல கர்த்தரை இந்த உலகம் அணுகுகிறது, ஏன்னா அவங்களுக்கு கர்த்தரை வழிபட பிடிக்கல, கர்த்தரை குறை குற்றம் சாட்டுகிறவர்களா இருக்கணும்னு விரும்புறாங்க. அப்படி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கர்த்தரை எப்படியெல்லாம் குற்றப்படுத்தலாம் தான் பைபிள்ல பாக்குறாங்களே தவிர, கர்த்தர் தன்னை யார் என்று வெளிப்படுத்துகிறாருன்றதே தேவனுடைய பிள்ளைகளே நம்ம என்ன செய்யறது இல்லை, பாக்குறது இல்லை. இப்ப உதாரணத்துக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கையை படிப்போம், ஆபிரகாம் செஞ்ச தப்பெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம், மோசேயுடைய வாழ்க்கையை பண்ணுவோம் படிப்போம், மோசே செஞ்ச தவறெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம், தாவீதுனுடைய வாழ்க்கையை படிப்போம், தாவீது செஞ்சதெல்லாம் கால்குலேட் பண்ணுவோம். யாராவது அவங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணாருன்றத உட்காந்து படிக்கிறோமா, கிடையாது இல்லையா. அதுதான் இங்க நம்ம பாக்குறோம், கர்த்தர் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் மனுஷனுக்கு, அதை தான் நாம புரிஞ்சுக்கணுமே தவிர, ஏன்னா கர்த்தரை விட அழிவாளி யாரும் இல்லை, கர்த்தர் தனித்துவம் உள்ளவர், அவரை போல தேவன் இல்லை, அவரை போல தேவன் இல்லை. கோடான கோடி தேவர்கள் உண்டு, ஆனா அந்த தேவர்களுக்கெல்லாம் சிறந்தவர் யாரு, கர்த்தர். தேவர்களில் உயர்ந்தவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் கேக்குறாங்க பைபிள்ல, அதான் நம்ம பாட்ட போடுறோம். எவ்வளவு தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கும் சற்று கூட ஈக்குவல் ஆகாத அளவுக்கு தனித்துவம் வாய்ந்த தனி தேவன், அவரை நம்ம ஆராய்ச்சிட்டு இருக்கோம். அவரு அவரை பத்தி அவர் வெளிப்படுத்தலைனா நம்ம என்ன செய்ய முடியாது, அறிந்து கொள்ளவே முடியாது. அப்ப அவரை பத்தி அவர் என்ன சொல்றாருன்றத நம்ம கேட்கணுமா இல்லையா, நாமளா ஒன்னு சொல்லிக் கூடாது இல்ல. அவரை பத்தி அவர் என்ன சொல்றாரு, அதுக்கடுத்து வாசிங்க. சரி, இப்போ அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு, அவருடைய கிருபை, தயவு எல்லாத்தையும் படிச்சாச்சு. இப்ப அதுக்கடுத்து என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க. குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல்,
குற்றவாளியை குற்றமற்றவனாக என்ன செய்ய மாட்டாரு. சரி, இப்ப நான் இங்க உங்களை கேட்கிறேன், குற்றவாளியை குற்றமற்றவனாக விட்டார்னா அவரு நீதி உள்ளவரா அநீதி உள்ளவரா? இப்போ நீங்க ரெண்டு பேர் போய் நிக்கிறீங்க கர்த்தர்கிட்ட, ஒருத்தன் குற்றவாளி ஒருத்தன் குற்றமற்றவன், ரெண்டு பேரும் போய் நிக்கிறீங்க. கர்த்தர் என்ன பண்றாரு, குற்றமற்றவனை பார்த்து நீ பண்ணதான் தப்பு போ, குற்றவாளியை பார்த்து நீ ஒன்றும் பண்ணல நீ போ அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் அன்புள்ள தேவனா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. நீதியுள்ள தேவனா என்ன செய்ய முடியாது? இருக்க முடியாது. அதனாலதான் அவர் தன்னை குறித்து சொல்றாரு, குற்றவாளியை குற்றமற்றவனாக நான் என்ன செய்ய மாட்டேன், விடமாட்டேன். புரியுதுங்களா? அப்போ அவரை நம்பி அவருக்காகவே வாழ்கிற மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்கிற மரியாதை என்னன்னா, அவரை நம்பாதவனை இல்ல அவரை விசுவாசிக்காதவனுக்கு அவனுக்கு அவனுடைய அவிசுவாசத்துக்கு தக்க தண்டனையை கொடுப்பதுதான் கர்த்தர் யாருக்கு கொடுக்கிற மரியாதை? அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இப்ப நீங்களே இப்போ ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க, அப்பா இருக்காங்கன்னா, அப்பா இருக்காருன்னா ஒரு நியாயத்துக்கு அப்பா கிட்ட வந்து நிற்கும் பொழுது தவறு செய்யாத பிள்ளை மேல தவறு சுமத்தி, தவறு குற்றமற்ற குற்றவாளி குற்றம் செய்த பிள்ளையை குற்றமற்றவன் என்று தகப்பன் தீர்ப்பு கொடுத்துட்டார்னா அந்த தகப்பன் யாரை மதிக்கலன்னு அர்த்தம்? அவர் தன்னையும் மதிக்கல, தன் வார்த்தையும் மதிக்கல, அந்த பிள்ளையினுடைய அந்த பிள்ளை தனக்கு வச்சிருக்கிற மரியாதையும் என்ன செய்யல, மதிக்கல. அப்ப நீதியானவன் என்ன பண்ணணும், குற்றவாளிய குற்றமற்றவன் என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. அவர் சொல்றாரு, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிதாக்கள் செய்த இந்த வார்த்தை தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர், மூன்றாம் நான்காம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர். இப்ப எல்லாம் என்ன கேக்குறாங்க, இப்ப பிதாக்கள் செய்த தப்ப பிள்ளைங்கள்ட்ட கேக்குறாரு, எத்தனை தலைமுறை வரைக்கும் கேட்கிறாரு, மூணாவது நாலாவது தலைமுறைனா கூட அதை நான் விசாரிச்சு தான் என்ன செய்வேன், விடுவேங்கிறாரு. சரி, இதை அப்படியே ஓரமாக வைப்போம், மேலே ஒன்று வாசிட்டு வந்தோமே என்னது, ஆயிரம் தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறாரு, அதை என்ன செய்யறதில்ல, பார்க்கறதில்ல. மூணாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறத மட்டும் நம்ம என்ன செய்யறது, பார்க்கறது. இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? அப்போ உண்மையாக கர்த்தர் என்ன தான் பண்ணுறாரு, ஏன் இந்த மூன்றாவது நாலாவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிறாரு? மேலே சொல்லியிருக்காரு, குற்றவாளியை குற்றமற்றவனாக விடலை. ஃபைன், ஏன்னு கேளுங்க, ஆதாம் தானே பாவம் செஞ்சான், நம்ம எத்தனாவது தலைமுறை ஆதாமுக்கு, ஏனோக்கே ஏழாவது தலைமுறை, என்னது ஏனோக்கே ஏழாவது தலைமுறை, நம்ம எத்தனாவது தலைமுறை, எவ்வளோ வருஷம் கழிச்சு நம்ம இருக்கிறோம் இல்லையா, கணக்குப்படி பார்த்தா அத்தனை ஆயிரம் வருஷங்களுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யறோம், இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், இன்னும் ஆதாமின் பாவத்தில் தானே இந்த பூமி இருக்கு. அப்போது ஒரு மனிதன் நீங்கள் செய்கிற ஒரு தவறான தெரிந்தெடுப்பினால் அவனுடைய ஒட்டுமொத்த சந்ததியின் மேலே அந்த விளைவு என்ன செய்யுது, வந்து விழுது. இப்போ தேவன் எத்தனை தலைமுறை வரைக்கும் அந்த குற்றத்தை விசாரிச்சா அது சரியாகும் சொல்லுங்க, இன்னைக்கு வரைக்கும் விசாரிக்கிறீங்களா ஆதாம் செஞ்ச தப்புக்கு? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவன் இரக்கம் செய்கிறவராக இருக்காரு, அவர் சொல்றாரு மூன்றாம் நாலாம் தலைமுறை வரைக்கும் தான் விசாரிக்கிறேன்றாரு. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு சில தலைமுறை வரைக்கும் நான் குற்றமற்றவனை குற்றவன் என்ன செய்யறதில்ல, விடாம பிடிச்ச அவனை அவங்களுடைய அது சரியாகிற வரைக்கும் அந்த அக்கிரமங்கள் அந்த லைன் அந்த லீனியேஜில இருந்து அந்த அக்கிரமத்தினால் வந்த விளைவுகள் எல்லாம் சரி செய்யும் வரைக்கும் நான் அதை என்ன செய்யறேன், விசாரிச்சுக்கிட்டே வரேன். ஆனா இரக்கத்தை எத்தனை வருஷம் தான், எத்தனை தலைமுறை வரைக்கும் காமிக்கிறேன், ஆயிரம் துறைக்கும் என்றென்றும் இலக்கம் இரக்கம் காட்டுகிறவங்களாம் இருக்கும். இப்போ நாமெல்லாம் எடுத்துக்கோங்களேன், நாமெல்லாம் ஆதாமின் வம்சவழி தான், நம்மை நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இல்லை கர்த்தரை அறிந்து கொள்வதுக்கு முன்னாடி வரைக்கும் எது நம்மை ஆண்டு கொண்டிருந்தது, பாவமும் பாவத்தின் விளைவாகிய மரணமும் மரணத்தின் விளைவாகிய அதனுடைய ஏஜென்ட்ஸ் மரணத்தின் விளைவுகள் பயம் சாபம் எல்லாமே நம்மளை என்ன செய்து கொண்டிருந்தது, ஆண்டு கொண்டிருந்தது. இப்போ தேவன் அதிலிருந்து நம்மை காப்பாற்ற அவரே இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையில் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன செய்கிறாரு வைக்கிறார். ஆனால் இரக்கத்தை
இறக்கத்தை தொடர்ந்து காட்டி கொண்டே இருக்கிறார். யாருக்கு? நான் குற்றவாளி என்று கர்த்தருடைய சமூகத்துல வந்து ஒத்துக்கொள்ளுகிறவன் நீதிமானாக்கப்படுறான், அப்படிதானே? யார் குற்றவாளி தெரியுமா? தான் செய்த தவறை தவறு இல்லை என்று சொல்லுகிறவன் தான் தேவனுக்கு உண்பதாக யாரா இருக்கு? குற்றவாளியா இருக்கு. அதனாலதான் கர்த்தர் வந்து மனம் திரும்புங்கள்னு சொல்றாரு. யார பார்த்து? தேவனுடைய பிள்ளைகளை பார்த்தே மனம் திரும்புங்க, உங்க வழிகளை சிந்தித்து பாருங்க, நீங்க மனம் திரும்பி குணப்படுங்க, இல்லையா? இயேசு கிறிஸ்துவ நம்பி பின்பற்றவன் தான் பேதுரு. ஆனா பேதுருவை பார்த்து சொல்றாரு, நீ குணப்பட்டணும், நீ குணப்பட்ட பிறகு உன் சகோதரர் போய் என்ன செய்ய சிறப்படுத்து. குணப்பட்டுனா என்ன? உன் வழியை விட்டு என்ன செய், மனம் திரும்பு, உனக்குள்ள இருக்கக்கூடிய அவிசுவாசத்தை தூக்கி போடு. சோ மனம் திரும்புகிறவன் யாருன்னா, நான் குற்றவாளி என்று ஒத்துக்கொள்ளுகிறவன், அவனை தேவன் நீதிமானாக்குறார். நான் குற்றம் செய்து விட்டேன், ஆனா நான் குற்றவாளி அல்ல, கடவுளும் என்னை அப்படி விட்டுவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறவனை கர்த்தர் விட்டுவிட மாட்டார்னு சொல்றார். அவன் செய்த அக்கிரமம் அவனுடைய அவனோடு நிக்கிறது இல்ல, அவனுடைய சந்ததியே இது பாதிக்கிறது. இப்ப எசேக்கியா செஞ்ச தவறு அவங்க பிள்ளைங்களை பாதிச்சதா இல்லையா? எசேக்கியா என்ன பண்ணாரு? ஏன் டைம்ல கரெக்டா இருக்குதுப்பா, போதும், என் பிள்ளைங்க காலத்துல என்ன நடந்தா என்னன்னு சொல்லி விட்டாரு. அவங்க பிள்ளைங்க கண்கள் குருடாக்கப்பட்டவனாய், ஒரு இஸ்ரவேலின் ராஜா ரெண்டு கண்ணு பார்வை என்ன செஞ்சான், இழந்தான். ரெண்டு கண்ணையும் பிடிங்கி கொண்டு போய் அவனை டம்மியா உட்கார வச்சு அவனுக்கு வாழ்நாள் ஃபுல்லா சாவர வரைக்கும் என்ன பண்ணிருந்தாங்க, சாப்பாடு போட்டிருந்தாங்க. இப்படி நடக்கும் உன் பிள்ளைக்கு, இப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆனா இப்படி சொல்லல, நீ இப்படி பண்ணதுனால உன் பிள்ளைக்கு என்ன செய்யும், பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்க, கண்டிப்பா உன் பிள்ளைங்க அடிமைகளா போவாங்கன்னு சொன்னா அவர் என்ன சொன்னாரு? எசேக்கியா என்ன சொன்னாரு? என் காலத்துல இல்ல இல்ல, என் பிள்ளைங்க காலத்துல தானேன்னு சொன்னாரு. அவன் எடுத்த அந்த தவறான தெரிந்தெடுப்பினால் அவன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கை என்னாச்சு, புரிஞ்சுங்களா? இது விளைவு. நான் செய்கிற, நான் தான் சொன்னேன், நம்முடைய வாழ்க்கையிலேயே இன்னைக்கு நம்ம கொடுத்த ட்ராக்ஸ்ல கூட அதான் நான் எழுதியிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையின் இந்த பூமியில என்னத்தமா பண்ணிட்டு இருக்கோம், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகளினுடைய விளைவுகளோடு போராடி கொண்டிருக்கிறோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி பிரதர் ஒரு முடிவு எடுத்திருப்பாரு, அதனுடைய விளைவுகளோட இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருப்பாரு. அது நல்ல முளைவா விளைவுகளாகவும் இருக்கலாம், கெட்ட விளைவுகளாகவும் இருக்கலாம். ஆனா நம்ம தீமை செய்யும் இயல்புள்ளவர்களா இருக்கிறோம், நம்ம இயல்பாகவே தீமை செய்யக்கூடியவர்களா இருக்கிறபடினால நாம எடுக்கிற முடிவுகள் எல்லாம் பெரும்பாலும் எதுவா தான் இருக்குது, தீமை செய்யக்கூடியவைகளா தான் இருக்கிறது. அதனால அதன் விளைவுகளோட போராடிக்கிட்டே இருக்கிறதே வாழ்க்கைக்கு கரெக்டா என்ன செஞ்சுட்டு இருக்கு, போயிட்டு இருக்கு. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல நம்ம என்ன செய்யணும், விசுவாசம் வச்சு மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொள்றோம். ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் நாம் செய்யும் தவறுகள்ல இருந்து மனம் திரும்பி கொண்டே இருக்கிறோம். மறுபடியும் நம்ம குணப்பட்டு கர்த்தருடைய பாதத்துல வந்து விழும் பொழுது நமக்கு இரக்கம் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறாரு. ஏன் அதை கவனிக்கிறது இல்லை நம்ம? இப்படி பழைய ஏற்பாடு என்பது வாசிப்பதற்கு கொஞ்சம் கடினமாகவும், சில பேர் கேட்கக்கூடிய கேள்விகளினாலும், சில பேர் தவறாக புரிந்து கொள்வதனாலும், தேவனை தவறாக சித்தரிக்கக்கூடிய பூமியில நம்ம என்ன செஞ்சிருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால இன்னைக்கு நான் வந்து முடிஞ்சா ஒரு 10 குறிப்புகளை உங்களுக்கு நான் கொடுக்கலான்னு இருக்கேன். நீங்க வந்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சரியாக புரிந்து வாசிப்பதற்காக இப்ப நான் கொடுத்தது ஒரே ஒரு விளக்கம் தான். இதை விட இன்னும் நிறைய விஷயங்களை பழைய ஏற்பாட்டில் நீங்க என்ன செய்ய போறீங்க, வாசிக்க போறீங்க. குறிப்பா இப்ப நம்ம சபையில வந்து நம்ம பழைய ஏற்பாட்டில் யாத்ராம பகுதியிலேருந்து வாசிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இந்த விஷயங்களை நீங்க புரிந்து கொண்டு வாசிச்சிங்கன்னா நிச்சயமா அது பயனுள்ளதா இருக்கும். ஏற்கனவே பல கிளாஸ் எடுத்தாச்சு, எப்படி வந்து இந்த அப்சர்வேஷன் பண்ணி வாசிக்கிறதுலாம் எடுத்தோம். எத்தனை பேர் அப்படி வாசிக்கிறீங்கன்னு தெரியல, அதெல்லாம் கரெக்டாக வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மேக்சிமம் நீங்கள் வந்து தவறாக வேதாமத்தை என்ன செய்ய முடியாது, தவறாக புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்காது. ஆனால் இன்னும் தவறாக நீங்கள் புரிந்து கொள்வதற்கு காரணம் என்னென்னா, நீங்கள் அதெல்லாம் படி என்ன சரி என்ன சொல்லி கொடுத்தா என்ன, நம்ம எப்பவும் பைபிள் வாசிக்கிற மாதிரி ஒரு கால் மணி நேரம் உட்காந்து இல்லை ஒரு ஒரு மணி நேரம் உட்காந்து நம்ம வாசிட்டு நமக்கே ஏதாவது ஒன்று தோணும், ஆ ஓகே ஓகே கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நாமளே திருப்தி அடைஞ்சிடுவோம், அப்படி கிடையாது. வேதாகமம் என்ன அர்த்தத்தினால் நோக்கத்தினால் எழுதப்பட்டதோ அதை அதற்கு மாறாக எந்த ஒரு விஷயத்தையும் என்ன செய்யாது, சொல்லாது. நான் சொல்ல வருது புரியுதா இல்லையா? எந்த நோக்கத்திற்காக என்ன அர்த்தத்தின் என்ன அர்த்தத்தையும் எந்த நோக்கத்தையும் கொடுக்க வேண்டும் என்று வேதாமத்தில் இருக்க நீங்க வாசிக்கிற பகுதி எழுதப்பட்டிருக்கிறதோ அதை தவிர வேற அர்த்தத்தை வேதாமம் என்ன செய்யாது, கொடுக்காது. அதில் இல்லாத ஒரு அர்த்தத்தை வேதாமம் என்ன செய்யாது, சொல்லாது. நம்ம அநேக முறை நாமளே நினைச்சுக்கிறோம் கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாரு, வாவ், ஏன்னா நமக்கு அந்த ஃபீலிங் நல்லா இருக்கும். அந்த தாட் வந்த உடனே நமக்கு என்ன ஆகிடும், சூப்பர்ல, ஆமாம்ல, அமேசிங்லன்ற மாதிரி இருக்கும். உடனே நம்ம என்ன பண்ணுவோம், கர்த்தர் என்கிட்ட பேசிட்டாருன்னு சொல்லிட்டு நின்றுப்போம். அப்படி கிடையாது, நிதானிக்கணும். வேதாமத்தை என்ன செய்யணும், நிதானிக்கணும். அதனாலதான் பெரியா பட்டணத்தார் வந்து அவர்கள் அதிக நற்குணசாணிகளாக இருந்தாங்க. ஏன்னா அப்போஸ்தலர்கள் பேசின வார்த்தைகள் சரியா தவறான்னு போய் செக் பண்ணதுனால கிடையாது, அவங்க அப்படி செக் பண்ணாங்கன்னு பைபிளில் போடல.
அப்போஸ்தலர்கள் பேசிட்டாங்க, அதை நம்பிட்டாங்க, அவங்க விசுவாசிட்டாங்க. இவங்க அதோட நிறுத்தல, வேதாமத்தை போய் ஆராய்ஞ்சு ஓ காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படியும் அதை வாசிக்கலாம், காரியங்கள் இப்படி இருக்குதா ஓ அவன் சொன்னது கரெக்டா அப்படின்னு வாசிக்கலாம். ஆனால் அது ஃபஸ்ட்டு கிடையாது, அது அவிசுவாசம் உள்ள மனம் அது அல்ல. ரெண்டாவது போர்ஷன், ரெண்டாவது விஷயம், காரியங்கள் இப்படி இருக்குதா, எக்ஸ்க்ளமேட்டரி மார்க். ஓ அதனால தான் பவுல் இப்படி சொன்னாரா, சூப்பரில் அப்படி, புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆழ்ந்து ஆராய்ந்து வேதாமத்தை செய்யணும், வாசிக்கணும். அப்போ தான் வேதாமத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் சண்டே ஸ்கூலில் சொல்லுவாங்க, பைபிளில் என்ன இருக்குது, புதையல் இருக்குதுன்னு. புதையலை எப்படி இப்போ எடுக்கணும், முடியும், தோண்டி தான் எடுக்கணும். தோன்றதுக்கு என்ன பண்ணணும், வேலை பார்க்கணும் இல்லையா. சோம்பேறி பைபிளை படித்து படிக்க முடியாது. வேதாகமம் வந்து எப்படி, வேதாகமம் என்ன எப்படிப்பட்ட நோக்கத்தோடு எழுதப்படுதுன்னா, வாசித்தவொடனே அப்படியே மேலோட்டமாக எனக்கு எல்லாம் புரிஞ்சணுன்ற நோக்கத்தோடு வேதாகமம் எழுதப்படலை. உக்காந்து டைம் எடுத்து படித்து ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் வேதாகமம் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. எளிமையான வார்த்தைகள் கூட அப்படி தான் புரிஞ்சு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. காலம் காலமாக தேவ பிள்ளைகள் இந்த வேதாகமத்தை என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து அசை போட்டு ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எத்தனை, இப்போ நம்ம பைபிள் ஸ்டடி நான் எடுக்கிறேன் அப்படின்றதுனால எனக்கு எல்லாம் தெரியுன்ற அர்த்தம் கிடையாது. இன்னும் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ளணும். இன்னும் கற்று எத்தனை, எவ்வளோ நாள் வரைக்கும் கற்றுக்கொள்ளலாம் பைபிளை? செத்ததுக்கப்புறம் கூட இன்னும் பரலோகத்துக்கு போய் தான் நிறைய விஷயம் தெரியும். ஓ அதனால தான் இப்படி எழுதியிருக்கோ, ஓ இதனால தான் மோசே அப்படி சொன்னாரா, ஓ இந்த விஷயத்துக்காக தான் அங்கே வந்து வெளிப்படுத்தினில் இப்படி போட்டிருக்கா, ஓ இதனால தான் ஏசு கிறிஸ்து இப்படி பேசினாரான்னு நிறைய விஷயம் எங்கே போய் தான் தெரிய போகுது, நமக்கு பரலோகத்துக்கு போய் தான் தெரிய போகுது. எவ்வளோதான் படித்தாலும் பைபிளை மட்டும் என்ன செஞ்சிட முடியாது, படித்து முடிக்கவே முடியாது இல்லையா. அதனால் பைபிள் ஸ்டடினாலே உங்ககிட்ட இருக்க வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னது, பேனாவும் நோட்டு கண்டிப்பாக இருந்திருக்கணும். எத்தனை பேர்கிட்ட இல்லை, அடுத்த மாதத்துலேருந்து எடுத்துட்டு வாங்க. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து மிஸ் பண்ணுறீங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல்ல நீங்கள் வந்து இந்த சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணங்களை வாசிக்கும் பொழுது மைண்டில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும். முதல் குறிப்பு நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டிய, மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணங்கள் அனைத்தும், நான் சொல்ல போகிறது இந்த சட்டத்திட்டங்களை மட்டும் சொல்கிறேன் இல்லையா, 613 கவுண்ட் போட்டிருக்காங்க யூதர்கள். இந்த சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாண, இந்த சட்டத்திட்டங்கள் இருக்குல்ல, இவைகள் தனித்துவமாக அழைக்கப்பட்டு, ஒரு கவனிங்க, தனித்துவமாக அழைக்கப்பட்டு, ஸ்பெஷல் காலிங், ஒரு தனித்துவமான அழைப்போடு வந்த ஜனங்களை ஒரு உடன்படிக்கையில் ஒன்றிணைத்து அந்த உடன்படிக்கைக்குரிய மக்களுக்கென்று தரப்பட்ட சட்டத்திட்டங்கள் என்பதை நம்ம என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதா இல்லையா, நான் சொல்கிறது இந்த சட்டத்திட்டங்களை சொல்கிறேன். இந்த பழைய உடன்படிக்கையை இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவன் ஏற்படுத்திய போது அந்த ஜனங்களை அவர் எங்கிருந்து அழைத்து கொண்டு வந்தார், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அழைத்து கொண்டு. சரி, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஏன் தெரிந்தெடுத்தார், ஏன் இஸ்ரவேல் என்னும் ஒரு தேசத்தை உருவாக்கினார். தமிழ், நம்ம தமிழ் பைபிளில் ஜாதின்னு போட்டிருக்கோம் சரிங்களா, தமிழ் பைபிளில் நீங்கள் ஜாதி, புறஜாதி, பரிசுத்த ஜாதி இப்படிலாம் நீங்கள் வாசிக்கிறீங்கல்ல, அதுக்கு வந்து இங்கிலீஷில் காஸ்ட் கிடையாது. நம்ம ஊரில் ஜாதினா இங்கிலீஷில் என்ன என்னன்னு சொல்லுவோம், காஸ்ட். நீங்கள் என்ன காஸ்ட், அப்பர் காஸ்ட்டா லோவர் காஸ்ட்டான்னு கேட்பாங்க இல்லையா, கரெக்டுங்களா இல்லையா, ஃபார்வேர்டு கம்யூனிட்டியா பேக்வேர்டு கம்யூனிட்டியான்னு கேட்பாங்க. அந்த வார்த்தை அல்ல இங்கிலீஷில் போட்டிருக்குது. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு தெரியுமா, நேஷன், ஹோலி நேஷன். பரிசுத்த ஜாதினா ஹோலி காஸ்ட் கிடையாது, ஹோலி நேஷன். நேஷன்னா என்னது, தேசம். 70 ஜாதிகள்னு போட்டிருக்கோம் பைபிளில், ஆதியாமத்தில் 70 ஜாதிகள்னு போட்டிருக்கோம். எங்கே, பாபேலேருந்து பிரிஞ்சு சுற்றி போனாங்க இல்லையா நோவாவின் பிள்ளைகள், அவங்க 70 ஜாதிகளாக பிரிந்தார்கள்னு போட்டிருக்கு. 70 ஜாதினா நம்ம ஊரில் கூப்பிடுற மாதிரி கம்யூனிட்டி கிடையாது, 70 தேசங்களாக பிரிந்தார்கள், 70 தேசங்களாக பிரிந்தார்கள். நான் சொல்ல புரியுதுங்களா இல்லையா, ஸோ அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்ம பைபிளில், தமிழ் பைபிளில் நீங்கள் எங்கெல்லாம் ஜாதின்ற வார்த்தை பார்க்குறீங்களோ அந்த இடத்துலலாம் நீங்கள் மைண்டில் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், தேசம் என்று ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். தேசம்னாலே ஒரு ராஜ்யம், கரெக்டா, ஒரு ராஜாங்கம், ஒரு கவர்மெண்ட் இல்லையா. ஒரு தேசம் என்றால் அந்த தேசத்துக்கு என்ன இருக்கணும், ஒரு ராஜ்யம் இருக்கும்.
இல்லையா, அந்த ராஜ்யத்துக்கு அடி அந்த இந்த தேசமாக சேர்ந்து உருவாக்கப்பட்டதான் என்னது ராஜ்யம். இந்த ராஜ்யத்துக்குன்ற ஒரு தலைவன் இருப்பான், அவன் பேர் தான் என்னது ராஜா. இதுதான் கவர்மெண்ட் இல்லையா. இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா மக்களாட்சின்னு சொன்னாலும் மக்கள் எல்லாம் சேர்ந்து இந்த தேசத்துல இருக்க எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு கவர்மெண்ட்டை உருவாக்குறாங்க கரெக்டா. அந்த கவர்மெண்ட்ல பிரதானமாக இருக்கக்கூடிய அதாவது முதலாக இருக்க வருகிற பிரதானமாக இருக்கக்கூடிய மந்திரிக்கு பேர் தான் என்னது பிரதம மந்திரி, ஃபர்ஸ்ட் மினிஸ்டர், அதுதான் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு கீழே ஒட்டுமொத்த மினிஸ்டர்ஸ் இருக்காங்க, அந்த மினிஸ்டர்ஸ்க்கு கீழே ஒட்டுமொத்த எம்எல்ஏ எம்பிஸ் இருக்கிறாங்க இல்லையா. ஒரு ஒரு ஸ்டேட்லயும் எம்எல்ஏஸ் இருக்காங்க. இப்படி எம்பிஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்டேட்ல இருந்து வராங்க, இந்திய மகா தேசத்தினுடைய பல மாநிலங்களில் இருந்து என்ன செய்யறாங்க வராங்க. அது இந்த காலமா இருந்தாலும் சரி எந்த காலமா இருந்தாலும் சரி, தேசத்திலிருந்து ராஜ்யம் உருவாகுகிறது, அந்த ராஜ்யம் அந்த தேசத்துக்குரியதாக இருக்கிறது, அந்த ராஜ்யத்துக்கு தலைவனா இருக்கிறது ராஜாவாக இருக்கிறான் சரியா. இதுதான் நம்ம மைண்ட் செட் நம்ம வச்சுக்கணும். அப்ப 70 தேசங்களாக பிரிஞ்சாங்கன்னா அந்த 70 தேசங்களும் 70 ராஜ்யங்களாச்சு. அந்த 70 ராஜ்யங்களுக்கும் 70 ராஜாக்கள் என்ன செஞ்சாங்க இருந்தாங்க. அதுல ஒரு ராஜா இன்னொரு ராஜாவோட சண்டை போட்டு ஒரு தேசத்தை தன்னுடைய தேசத்தை விரிவாக்கம் செய்து பல தேசங்களை என்ன செய்யறான் ஆக்கிரமிச்சு கொண்டு வருகிறான். அவன் பேரரசன் என்று என்ன செய்யப்படுகிறான் அறியப்படுகிறான். அப்ப அந்த பேரரசன் பற்பல தேசங்கள் எல்லாத்தையும் தன் கண்ட்ரோல்ல என்ன செய்யறான் வைக்கிறான். அவனால எவ்வளவு நாள் வைக்க முடியும்னா அந்த தேசத்து மக்கள் அடிமைகளா இல்லாத வரைக்கும் வைக்க முடியும். திடீர்னு அவங்க போர் தொடுத்துட்டாங்கன்னா என்ன நடந்துரும், அவன் விலகி போயிடுவான். அவன் ஜேஷ்டானா அவன் என்ன செஞ்சிருவான், விலகி போய் ஏன் நாடு நான் தான் ராஜா அப்படின்ட்டு நின்னுப்பான் புரிஞ்சுங்களா. இப்படிதான் பேரரசர்கள் உருவாகிறார்கள் இல்லையா. அப்படி பல பேரரசு நம்ம உலகத்துல பார்க்கிறோம், பாபிலோனிய பேரரசு பார்க்கிறோம், அசீரிய பேரரசு பார்க்கிறோம், ரோம பேரரசு பார்க்கிறோம், கிரேக்க பேரரசு பார்க்கிறோம் இல்லையா, அப்புறம் மங்கோலிய பேரரசு பார்க்கிறோம் இல்லையா, அப்புறம் துலுக்கிய பேரரசு பார்க்கிறோம். நிறைய பேரரசுகள் உலகத்துல நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம். இவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய தேசத்தை விரிவாக்கம் செய்வதற்காக, தங்க ராஜ்யத்தை விரிவாக்கம் செய்கிறதுக்காக போர் தொடுத்து மற்ற ராஜ்யங்கள் என்ன செய்யறாங்க தங்க கண்ட்ரோல் கீழே கொண்டு வராங்க. இதை தான் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். நேஷன் ஜாதின்னா உடனே நீங்க என்ன செய்யக்கூடாது, ரொம்ப தெளிவா நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் சரிங்களா. நம்ம பாக்குற மாதிரி இந்த இழிவான பார்வை இருக்குல்ல, ஜாதி மேல் ஜாதி கீழ் ஜாதி, அது வேதாகமத்தில் இல்லவே இல்லை. ஜாதின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், தேசம் சரியா, வேதாமத்தில் எழுதி வச்சுக்கோங்க ரைட். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்னா ஏன் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தெரிந்தெடுத்தார், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. ஏன் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார், ஆபிரகாம் கிட்ட என்ன வாக்குத்தத்தம் பண்ணார், நிறைய வாக்குத்தத்தம் பண்ணார், பிரதானமான வாக்குத்தத்தம் என்னது, உன்னுடைய சந்ததியின் மூலம் பூமியில் இருக்கக்கூடிய சகல ஜாதிகளையும் போட்டிருக்கோம், அந்த இடத்துல சகல தேசத்தாரையும் நான் என்ன செய்ய போறேன் ஆசீர்வதிக்க போறேன். ஏன் என்னாச்சு, ஏன் என்னாச்சு, ஏன் மற்ற தேசத்தாரெல்லாம் எங்க போயிட்டாங்க, அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் 70 தேசங்களாக பிரிந்து ஒருவர் கூட தேவனை வணங்காதவர்களாக மாறிப்போன காலம் ஒன்று வந்தது நோவாவுக்கு பிறகு. அந்த நாட்களில் தேவன் என்ன பண்றாருன்னா மனுஷன் என்ன செய்யக்கூடாது விட்டுவிடக்கூடாது என்பதற்காக, ஏன்னா இப்போதான் ஒரு தடவை அழிச்சார், நோவாவின் காலத்தில் ஒரு தடவை அழிச்சார், அழிச்சவங்க எத்தனை பேர் அவையில் வந்தாங்க, மனுஷங்க எத்தனை பேர் இருந்தாங்க, வெறும் 8 பேர், அதில் ஆண் மக்கள் எத்தனை பேர், 4 பேர் அப்பாவை சேர்த்து, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, 3 பசங்க, 3 பசங்களும் 3 பெரிய இனக்கூட்டத்தின் தலைவர்களாக மாறுறாங்க. அவங்க 70 தேசங்களாக என்ன செய்கிறாங்க பிரிந்து போகிறாங்க, காரணம் பாபேல் கோபுரம் சரியா. தேவனுக்கு விரோதமாக அவங்க என்ன செஞ்சாங்க, கரத்தை உயர்த்த முயற்சி செஞ்சாங்க, தேவன் பாஷைகளை தாறுமாறாக்கினார், பாஷைகளின் வரி அடிப்படையில் அவங்கவுங்க பேசுகிற பாஷைகளின் அடிப்படையில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒன்று சேர்ந்து 70 தேசங்களாக என்ன செஞ்சிட்டாங்க பிரிஞ்சிட்டாங்க. இப்போ ஒட்டு மொத்தமாக ஒருத்தர் கூட யாரை பின்பற்றல, தேவனை பின்பற்றல. அப்போ தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மனுஷனை அழைக்கிறார், யார் அவன், ஆபிரகாம். அவன் எந்த தேசத்தான், கல்தேயன். கல்தேயன் மொழி பேசுகிறதுனால் கல்தேயன். எங்கிருந்து அழைத்தார், அது ஊரு என்ன நாடு, மெசபத்தோமியா. மெசபத்தோமியா என்பது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஐப்ராத் நதி, இதக்கேல் நதி, டைக்ரிஸ் அண்ட் யூப்ரட்டிஸ் நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பளவு. அங்கிருந்து தேவன் ஊர் என்கிற இடத்துல இருந்து என்ன செய்யறாரு, ஆபிரகாம்ன்ற ஒரு மனுஷனை தேவன் என்ன செய்யறாரு அழைக்கிறார். அவனை அழைக்கும் போது கர்த்தர் அவங்ககிட்ட சொல்றாரு, உன்னிடத்தில் உன் சந்ததியை கொண்டு பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களையும் எல்லா ஜாதியாரையும் அல்லது எல்லா தேசத்தாரையும் நான் என்ன செய்ய போறேன், இவன் ஒரு இனத்தான்
இப்ப இன்னும் இவன் ஒரு 25 இந்த ஒரு மனுஷனை அந்த இடத்துல இருந்து பிரித்து எடுத்தார். நான் சொல்றது புரியுதா இல்லையா? இவனை தெரிந்து கொண்டார்னா ஒட்டுமொத்த கல்தேயர் கூட்டத்தையும் தேவன் என்ன செய்யல, தெரிந்து கொள்ளல. இவன் எபிரேயனாக மாறுகிறான். இதெல்லாம் நீங்க நோட் பண்ணுங்க, இதெல்லாம் ஆதியாகமத்துல மிஸ் பண்ணிட்டு வந்தது. நீங்க கல்தேயனா இருந்தா ஆபிரகாம் கூப்பிடும் போது ஆபிராம் அவன் பேரு. கடைசியில கர்த்தர் பல ஜாதிகளுக்கு தகப்பனாவும் மாறினதுனால, அல்லது பல இனக்கூட்டங்களுக்கு தகப்பனாகவோ பல தேசங்களுக்கு தகப்பனாவோ அவன் மாறினதுனால கர்த்தர் அவனுக்கு என்ன செய்யறாரு? ஆமா, ஜாதிகளுக்கு தகப்பன் அல்லது அநேக தேசங்களுக்கு தகப்பனாக அவன் என்ன செஞ்சிட்டாரு, பேர் வச்சிட்டாரு. அதான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமை கூப்பிட்டு தேவன் என்ன, அந்த ஆபிரகாம் வந்து என்ன செய்யறான் அப்படின்னா, கல்தேயன் என்கிற அடையாளத்தோடு வாழவில்லை. அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த ஐப்ராத்து நதியை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் என்ன செஞ்சிட்டான், வந்துடுறான். அதாவது மேற்கு பக்கம் என்ன செஞ்சிடறான், வந்துடுறான். ஐப்ராத்தினுக்கு கிழக்கே வந்துகிட்டு இருந்தவன் ஐப்ராத்து நதியை கிராஸ் பண்ணி அதை தாண்டி, அதை தாண்டி கிராஸ் ஓவர் அல்லது பாஸ் ஓவர் கிராஸ் பண்ணி வந்தான். இந்த கிராஸ் பண்றதுக்கு எபிரேய வார்த்தைக்கு தான், அதாவது மொழியில் அந்த கல்தேயர் மொழியில எப்ரின்னு அர்த்தம். என்னது எப்ரி? அவன் கிராஸ் பண்ணி போயிட்டான்ல, இனக்கூட்டத்துல இல்லல்ல, நான் கவனிக்கிறீங்களா, சொந்த இனத்துல இல்லல்ல, கிராஸ் பண்ணி போயிட்டான்ல, தாண்டி போயிட்டான்ல, பிரிந்து போயிட்டான்ல, தனியா போயிட்டான்ல, அதனால அவனுக்கு வந்த பேர் என்னது, எபிரேயன். புரிஞ்சுங்களா? இது எங்க போட்டிருக்கு? இதெல்லாம் ஆதியாகமத்தில் தான் இருக்கு. ஆனா இந்த இதனால அவன் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டான்னு இல்லை, மீனிங் அது. நான் சொல்றது புரிஞ்சா இல்லையா? ஆனா இது ஆதியாகமம் வாசிக்கக்கூடிய யூதர்களுக்கு தெரியும் என்ன அந்த மீனிங். நீங்க நோட் பண்ணிக்கோங்க, அது ஆதியாகமத்தில் போய் வாசிங்க. இப்ப இவர் கிராஸ் பண்ணி என்ன செய்யறாரு, போயிட்டார். இதுதான் மிகப்பெரிய சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டியது. தேவன் நம்மை இந்த உலகத்திலிருந்து பிரித்து எடுத்துட்டாருன்னா என்ன அர்த்தம்? விசுவாசத்தின் தகப்பன்னா என்ன அர்த்தம்? அவன் விசுவாசம் எதை நம்பி இல்லை, அவன் இனக்கூட்டத்தை நம்பி இல்லை, முன்னாடி அவன் வாழ்ந்த இடத்தை நம்பியும் இல்லை. அவனுடைய விசுவாசம் யாரை நம்பி இருந்தது? தன்னை அழைத்த தேவனுடைய தேவனை நம்பி இருந்தது. அழைக்கும் போது என்னன்னு சொல்லி கூப்பிட்டாரு, உன் சந்ததியை கொண்டு பூமியில் இருக்கும் சகல வம்சங்களையும் நான் செய்வேன். எத்தனை சந்தானம் அவன்கிட்ட இருந்துச்சு, எத்தனை புத்திரர்கள் இருந்தார்கள். கூப்பிடும் போது கர்த்தர் பாருங்க எவ்வளவு சர்வ வல்லமை உள்ளவர்ன்றத அவர் அழைப்பிலே என்ன செய்யறாரு, காட்டுகிறார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பது அதை ஆபிராம்கிட்ட சொல்றாரு, 15 அதிகாரத்தை சொல்றாரு. ஆபிராம்கிட்ட என்ன சொன்னாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு உண்பதாக நீ எப்படி செய்ய, நடந்து கொண்டு உத்தமனாயிரு, பிஹேவ், ஒழுங்கா பிஹேவ் பண்ணிக்கோ. நான் யாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன். என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வேலைக்காரனை வச்சு நான் உனக்கு சந்தானம் கொடுக்குறேன்னு நினைச்சிட்டு, அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் நினைச்சிருக்கியா? உன் சந்ததி. கர்த்தர் அந்தந்த வாக்குத்தத்தை என்ன செய்யல, மீறவே இல்லை, மிஸ் பண்ணவே இல்லை. நான் சொல்றது புரிஞ்சுதா இல்லையா? சரி, இப்ப ஆபிரகாம் எபிரேயன் ஆயிட்டான். நாம கர்த்தரை ஏற்றுக்கொண்டோம்னா எதை சார்ந்து இருக்கக்கூடாது, அதான் அதுல பாடம், எதை சார்ந்து இருக்கக்கூடாது. ஆமா, தாண்டி வந்துட்டோம். வேதாமம் முழுக்கமே இந்த தாண்டி வருதல்ன்றது ஒரு பெரிய பாடமா இருக்க போகுது. இப்ப நம்ம சொல்ல போறோம் உங்களுக்கு. சரி, இஸ்ரேல் ஜனங்களை ஏன் ஒரு தேசமாக மாற்றினார்? நீங்க சொன்னீங்க ஆபிரகாம் கிட்ட என்ன செய்தார், வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஆபிரகாம்கிட்ட ஏன் வாக்குத்தத்தம் கொடுத்தார்? தேவனுடைய சித்தம் என்ன, பூமியில் இருக்கும் அனைத்து தேசத்தாரும் பிரிந்து போனவர்களும் கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர்கள் எல்லாரையும் நான் என்ன செய்யணும், மீட்டுக்கொள்ளணும், சேர்த்துக்கொள்ளணும். இதுக்காக தான் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்தார், அவனை பெரிய ஜாதியாக்கி, அவனை பெரிய ஆளாக்கி, அவனை மட்டும் காப்பாத்தி அப்படியே அவனை கூட்டிட்டு போறதுக்கு அல்ல. தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது ஆபிரகாமுக்காக அல்ல, யாருக்காக, ஒட்டுமொத்த மனிதன். அதனாலதான் தேவன் இந்த பூமியில இவ்வளவா என்ன செய்யறாரு, அன்பு கூர்ந்தார்ன்ற வசனம் உண்மையாகிறது. தேவன் நம்ம எல்லாருமே அன்பு கூர்ந்தார். நாம் ஆபிரகாமின் சந்ததிகள் கிடையாது, நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது. ஒருவேளை இங்க உட்காந்துருக்க யாராவது கிராஸ் ஓவர்ல வந்திருக்கலாம், தெரியாது. ஆனா நம்ம ஆபிரகாமின் பிள்ளைகள் கிடையாது. ஆனா தேவன் நம்மளை காப்பாத்துறதுக்காக யாரை தெரிந்தார், இந்தியரை காப்பாற்ற, அமெரிக்கரை காப்பாற்ற, சூடானியரை காப்பாற்ற, எத்தியோப்பியரை காப்பாற்ற, ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி அனைவரையும் காப்பாற்ற தேவன் என்ன செய்தார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அப்ப தேவன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டது ஒரு பெரிய ஒரு தரிசனம். இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா, இப்ப
இப்படி எல்லா தேசத்தின் மேலும் அன்பு கூறுகிற தேவன் எந்த இனத்தையாவது ஒட்டு மொத்தமாய் அழியுங்கன்னு சொல்லுவாரா? நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் நீங்க அதுதான், நீங்க தேவனை தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பார்த்தா மட்டும்தான் தேவனுடைய இறுதியை நமக்கு புரியும். நாம வந்து ஆமால இங்க போட்டிருக்கலாம், அமலேக்கியரை ஒருத்தர் கூட விடாம என்ன செஞ்சிடணும், ஒரு ஆண் இல்லாத அளவுக்கு எல்லாரும் என்ன பண்ணிடணும், அழிச்சிடணும் போட்டிருக்கேன். ஆமா பாருங்களேன், தேவன் இனம் இனமாக சாகடிக்கிறவராக இருக்கிறார். இது ஆங்கிலத்துல சொல்லுவாங்க ஜெனோசைடு. என்னது ஜெனோசைடு? இப்போ இலங்கையர் வந்து இலங்கை தமிழர்களை அழிப்பதை ஐநா சபையில என்னன்னு சொல்லி இலங்கை தமிழர்களை அல்லது இலங்கை தமிழர்களை சப்போர்ட் பண்ற நம்ம சொல்றோம், அது இனப்பேரழிவு, இனத்தையே அழிக்க முயற்சி செய்தார்கள், ஜெனோசைடு பண்ணணும்னு நினைக்கிறான், ஒரு தமிழ் கூட உலகத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், அப்படிதானே கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியா கடவுள் பண்ண சொன்னாரு? அந்த வார்த்தையை சொல்றாங்க யார் மேல? கடவுள் மேல, கடவுள் நம்முடைய தேவன் மேல அந்த வார்த்தையை இந்த உலகம் சொல்லுகிறது. ஆமா நம்மளும் வாசிக்கும் போது ஆமா இல்ல இதுக்கு எப்படி பதில் சொல்றது அப்படின்னு முழிக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் இந்த உலகத்தில் இருக்கும் அனைத்து இனங்களின் மேலும் அன்பு கூர்ந்ததினால் இவர்கள் அனைவரையும் காப்பாற்றுவதற்காக ஒரு மனிதன் என்ன செஞ்சார்? தெரிந்தெடுத்தார். தேவன் எப்படி ஆக்ட் பண்றாரு தெரியுமா? ஒரு மனுஷன் வச்சுதான் எல்லாத்தையுமே செய்யறார். ஒரே ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால் பாவத்தின் விளைவு வந்தது, பாவத்தின் மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. ரோமர்ல அப்படித்தானே போட்டிருக்கு. அதே போல ஒருவருடைய கீழ்ப்படிதினால் மறுபடியும் கர்த்தர் இந்த பூமியில மனுஷனை மீட்கும்படியாக வரும்பொழுது எப்படிதான் வந்தாரு? அவர் நாட்டுக்கு ஒரு ரட்சகரை அனுப்பியிருக்கலாம்ல, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு ரட்சகர் அனுப்பிச்சிருந்தா சிம்பிளா வேலை முடிஞ்சிருக்கும்ல. அப்படி கர்த்தர் பண்ணல. ஏன் அப்படி பண்ணல? அவர் அப்படிதான் விருப்பப்படுறாரு. நம்ம விருப்பத்தின்படியெல்லாம் அவர் அவருடைய விருப்பம். அவர் நம் மனுஷனை எப்படி காப்பாற்றணும்னு அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் தான் நம்மளை என்ன செஞ்சாரு? படைத்தவர், நம்மை உருவாக்கினவர். அப்ப என்ன நடந்தது? இந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்யறாரு? அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, தேவன் கொடூரமானவர் அல்ல. முக்கிய காரணம் என்ன சொல்லுங்க? இப்பதான் சொல்லி முடிச்சேன். காரணம் என்ன? எல்லா ஜனங்களையும் காப்பாற்றுவதற்காக ஆபிரகாமை தெரிந்து கொண்டாருன்னா அப்போ ஒரு இனக்கூட்டத்தை மட்டும் முற்றிலுமாக அழிக்க வேண்டும் என்று தேவன் என் அப்படி சொல்லுவாரா? அப்ப ஏன் சொல்லியிருக்காரு? அப்ப எதுக்கா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சரி, அப்படி சொல்லியிருக்கிறாரு, அது உண்மையா அப்படின்றதையும் நம்ம என்ன செய்யணும்? படிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம இதுக்கப்புறம் படிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, தேவன் நல்லவர், அன்புள்ளவர். அவர் நான் ஃபர்ஸ்ட் வாசித்த மாதிரி இரக்கமும் மன ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். ஆயிரம் தலைமுறை தோறும் இரக்கத்தை காட்டுகிறவர், அக்கிரமத்தையும் பாவங்களையும் மீறுதல்களையும் மன்னிக்கிறவர். இத மைண்ட்ல நல்லா என்ன செஞ்சணும்? ஏறணும். அப்ப தேவனுடைய இருதயத்தை வைத்து நீங்க நம்முடைய தேவனை நீங்க வாசிச்சீங்கன்னா நம்முடைய தேவன் கொடூரமானவர் அல்ல. சோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தேவன் ஒரு மனுஷனை அழைத்து அந்த ஒரு மனுஷன் மூலமாய் வந்த அவனுடைய சந்ததியை ஒரு பெரிய தேசமாக என்ன செய்யறார்? உருவாக்கி அந்த பெரிய தேசத்தை ஒரு உடன்படிக்கைக்கு கீழே கொண்டு வந்து அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் அவர்களுக்கு சட்டத்திட்டங்களை என்ன செய்தார்? கொடுத்தார். அப்ப இந்த சட்டத்திட்டங்கள் யாருக்கானது? ரோமர்ல என்ன போட்டிருக்கு? நியாயப்பிரமாணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்டது. நமக்கு அப்படி எப்படி கொடுக்கப்பட்டது? நமக்கு கர்த்தர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாருன்னு போட்டிருக்கா பவுல் சொல்றாரா? இல்ல. நமக்கு என்ன போட்டிருக்கு? நம்முடைய மனசாட்சியே நமக்கு என்னவா இருக்கு? நியாயப்பிரமாணம் இருக்கு. சரி, முதல்ல கர்த்தர் சட்டத்திட்டங்களை எப்ப கொடுத்தாரு? பொதுவான மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் எங்க சொல்லப்பட்டிருக்கு? சீனா மலையிலையா? அதுதான் இப்ப நான் இவ்வளவு விளக்கம் சொல்றேன். இல்ல, பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டங்கள் எங்க இருக்கிறது? நீங்க ஆதாமுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த சட்டத்தை விட்டுருங்க, பாவத்துக்கு அப்புறம் பேசுறேன் நான். 70 தேசங்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கேயாவது சட்டத்திட்டங்கள் கொடுத்துருக்காரா? 70 தேசங்கள் ஆதி அம்மா முடிச்சுதான் யாத்திரம் வந்திருக்கீங்க, கரெக்டா? 70 தேசங்கள் உருவாகுவதற்கு முன்பதாக யாருடைய மக்கள் மட்டும்தான் இருக்காங்க? நோவா கிட்ட கர்த்தர் சட்டத்திட்டங்களை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரா? அங்கதான் பாவத்துக்கு அப்புறம் பொது மனிதனுக்கு, பொதுவா வேதாமத்துல பாக்குறோம், பொதுவா வாழ்கிற அனைத்து மனிதர்களுக்கும் உரிய சட்டத்திட்டங்கள் என்ன செய்தார்? கொடுக்கப்பட்டது, ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. என்ன சட்டத்திட்டங்கள் கொடுத்தார் வாசிக்கலாமா? அத ரொம்ப அருமையா இருக்கும், வாசிங்க. ஆதியாகமம் 9 அதிகாரம் எடுத்துக்கலாம். 9 அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 7 வசனம் வரைக்கும் வாசிங்க. இருங்க, 11 வரைக்கும் வாசிங்க.
பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இது வேற எங்கேயோ சொன்ன மாதிரி இருக்கு, எங்க சொல்றாரு? ஏன் இங்க திரும்ப அதை சொல்ல வேண்டியிருக்கு? இப்ப இவங்களை தவிர வேற யாரும் மனுஷங்க இல்ல. மறுபடியும் பாருங்க, கர்த்தர் ஒரு மனுஷன் தான் ஆரம்பிக்கிறார். ஏன் அப்படி ஒரு மனுஷனை, ஏன் ஒரு மனித ஒருவனை அல்லவா படைத்தார், ஒரு மனுஷனை அல்லவா தெரிந்து கொண்டார், ஏன் ஒருவன் ஒருவன் கர்த்தர் ஸ்டார்ட் பண்றாரு? ஏன் காட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஒன்? மல்கியேல அவரே சொல்றாரு ஆன்சர் என்னது, தெய்வ பக்தியுள்ள சந்ததிகளை. கரெக்டா பாத்தீங்களா, தலைய தலைய ஆட்டுறீங்க. சந்ததிகளே அல்ல, சந்ததியை. அப்ப சந்ததினா ஒருத்தன் தானே ஸ்டார்ட் ஆகணும். பத்து பேரை வச்சுட்டு பத்து பேர் ஸ்டார்ட் பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னா பத்து சந்ததி ஆயிருது. ஆனா தேவன் அப்படி பண்ணல, நோவா, நோவாவின் சந்ததி. அப்ப நோவாவை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நோவாவினுடைய சந்ததி ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எத்தனை பேர் இருக்காங்க? மூணு பேர் இருக்காங்க. இப்ப நோவாவையும் நோவாவின் பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பு. சரி, உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும். பாத்தீங்களா, இது வந்து ஆதாம் கிட்ட இல்ல, ஆதாம் கிட்ட இல்ல, இது சொல்லப்படல. ஆனா இந்த கட்டளை இப்படி வர்றதுக்கு என்ன காரணம்? அன்னைக்கு பாவம் தான், பாவம் பெருகி பூமியவே கத்தர அழிக்கிற அளவுக்கு வந்து அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருக்கிற அந்த ஒரு மனிதனுடைய சந்ததி கிட்ட கர்த்தர் பேசும்போது சொல்றாரு, உங்கள் நிமித்தம் என்ன உண்டாகும்? பயமும் அச்சமும் நான் உண்டாக்கின மற்ற படைப்புகளுக்கு உண்டாகும். மனுஷனை பார்த்து அவைகள் பயப்படும். அவைகளை பார்த்து யார் பயப்படுறா இல்லையா? இப்ப ரோட்ல திடீர்னு கண்ணு ஏரியா தெரியாத ஆள் நடந்து போனா நாய் ஏன் கத்துது? பயந்து போய் நம்ம மேல, ஐயோ என்னடாவான், தெரியாத உறவான், நம்மள ஏதாவது பண்றானா, இல்ல இந்த ஏரியா இருக்கிற மக்கள் ஏதாவது பண்றானான்னு கரெக்டா காவல் காத்துட்டு நம்மளை பார்த்து என்ன செய்யுது, குலைக்குது இல்லையா? எல்லா மிருகங்களும் நம்ம பார்த்த உடனே அட்டாக் பண்றதுக்கு ரீசன் என்ன? பயம் சொல்றாங்களா இல்லையா? பாம்பை பார்த்தா பாம்பு நம்மளை பார்த்து பயந்துதான் நம்மள அட்டாக் பண்ணும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, காலை தேய்ச்சி தேய்ச்சி நடங்க. ஒருவேளை பாம்பு இருந்ததுன்னா அது பயந்து போய் என்ன செஞ்சிரும், ஓடிடும். நீங்க சாஃப்டா நடந்து வந்தீங்கன்னா திடீர்னு பாம்பு உங்களை பார்த்துருச்சுன்னா உங்களை என்ன செஞ்சிரும், ஏன் பாம்பு நம்மளை பார்த்து என்ன செய்யுது, பயப்படுது, அதனால அட்டாக் பண்ணுது. கரெக்ட்டுங்களா இல்லையா? ரைட், வாசிங்க. பூமியிலே நடமா, இன்னும் பத்து நிமிஷம், யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன. இப்போ கர்த்தர் மறுபடியும் இவைகள் எல்லாத்தையும் யார் கையில தான் தராரு? மனுஷன் கையில தான் தராரு. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமா இருப்பதாக, பசும் பூண்டுகளை உனக்கு உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு, பசும் பூண்டுகளை உங்களுக்கு தந்தது போல. எப்ப கொடுத்தாரு பசும் பூண்டுகளை? பசும் பூண்டுகளை எப்ப கொடுத்தாரு மனுஷனுக்கு ஆகாரமா? ஏற்கனவே கொடுத்துட்டாரு, உங்களுக்கு தந்தது போல. இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்னதான் சாப்பிட்டு இருக்கணும்? வெஜிடேரியன். எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்த, இப்ப கர்த்தர் சொல்றாரு, யூ கேன் ஸ்டார்ட் ஈட்டிங் நான் வெஜிடேரியன். சரி, இதெல்லாம் கட்டளைகள், உணவு கட்டளைகள். அடுத்து மாம்சத்தை அதன் உயிராகி ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ஆனா கட்டளை, மாம்சத்தை நீ நான் வெஜிடேரியன் சாப்பிட்டனா ரத்தத்தை சாப்பிடக்கூடாது. ஏன் சாப்பிடக்கூடாது? வாசிங்க. உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்கு பழி வாங்குவேன். உங்களுக்கு உயிரா இருக்கிற உங்கள் ரத்தத்துக்காக நான் என்ன செய்வேன் அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு? காயின்ட்ட சொன்னார்ல, காயின்ட்ட சொன்னாரா இல்லையா? இல்லையா? இப்போ என்னுடைய உயிரை ஜோசப் எடுக்கிறான்னு வச்சுக்கோங்க, என் ரத்தத்தை ஜோசப் செந்துறான் அப்படின்னா என்னுடைய ரத்தத்துக்காக கர்த்தர் யாருக்கிட்ட பழி வாங்குவாரு? இது கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. அதனாலதான் கொலை செய்வது தவறு. ஏன்? என்னுடைய உயிரை பறித்து கொள்வதற்கு யாருக்கு அதிகாரம் இல்ல? வாசிங்க. சகல ஜீவ ஜந்துக்கள் இடத்திலும் மனுஷரிடத்திலும் பழி வாங்குவேன். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன். அப்படின்னா என்ன என்ன சொல்ல வர்றாரு? மனுஷனுடைய உயிரை எடுப்பதற்கு சகோதரனுக்கும் உரிமை இல்லை, யாருக்கு உரிமை இல்லை, மிருகங்களுக்கும் உரிமை இல்லை. போட்டிருக்கா இல்லையா? மிருகங்க கிட்ட கூட பழி வாங்குவேன் போட்டிருக்கா இல்லையா? அப்போ என் உயிரை எடுப்பதற்கு மிருகங்களுக்கும் உரிமை இல்லை, என் சகத மனிதனுக்கு உரிமை இல்லை, அது உடன் பிறந்த சகோதரனா இருந்தாலும் உரிமை இல்லை. மனுஷன் தேவசாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது. அப்போ மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் இன்னொரு மனுஷத்தினால் என்ன செய்யப்படும்? சிந்தும். இது உலகத்துக்கு தேவன் விதிக்கிற நியதி. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு சொல்றார், கத்தியை எடுத்த நீ பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தை சார். ஓகே, அடுத்து வாசிங்க. நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்றார். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும்
உங்களோட பேழையில் இருந்து புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துக்கள் முதல் இனி பூமியில் உண்டாக போகிற சவல சகல ஜீவ ஜந்துக்கள் பரியந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். ஏன் கர்த்தர் வந்து தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல வானமே கேள் பூமியே செவி கொடு அப்படின்னு அவங்களை எல்லாத்தையும் சாட்சி கூப்பிடுறாருன்னு இப்ப தெரியுதா? ஏன் கர்த்தர் மனுஷனுக்கும் மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து பூமி ஒட்டுமொத்த பூமியோடும் தேவன் என்ன செய்யறாரு? ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறார். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஒட்டுமொத்த பூமியையும் அழிக்கிறதுக்கு இனி என்ன வராது? ஜலப்பிரளயம் வராது. அடுத்து அன்றியும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் உங்களிடத்தில் இருக்கும் சகல ஜீவ ஜந்துக்களுக்கும். சரி போதும். சோ இப்படி நீங்க வாசிங்க அப்படின்னு சொன்னா மீதி டீடைல்ஸ் வருது. அப்போ கர்த்தர் முதல் முதலாக ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு என்ன செய்யறாரு? கட்டளை கொடுக்கறாரு. இந்த கட்டளையை தான் ரோமர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுக்கு மனசாட்சியிலே என்ன இருக்குது? நியாயப்பிரமாணம் இருக்குது. ஏன்னா நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாக மனுஷனுக்கு ஒரு நியாயப்பிரமாணத்தை தேவன் என்ன செய்தார்? கொடுத்தார். அந்த நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்து மனுஷனும் என்ன செய்யணும்? எந்த ஊர்லயாவது நியாயப்பிரமாணமே அந்த வேதாமத்தை வாசிக்காத ஒரு மனுஷன்கிட்ட போய் கொலை பண்றது கரெக்டானு கேளுங்க, என்ன சொல்லுவான்? சரின்னு சொல்லுவானா? சரிங்க, நான் உங்களுக்கு தெரியாதவன் கொலை பண்ணா தப்பு, உங்க தம்பி உங்களை கொலை பண்ணா தப்பான்னு கேளுங்க, என்ன சொல்லுவான்? தவறு தான் சொல்லுவான். கரெக்டா இல்லையா? ஆமாவா இல்லையா? நான் வந்து இந்த ஊர் இந்த காம்பவுண்ட்ல இருக்கிறேன், இன்னொருத்தன் வளர்க்குற ஒரு மிருகத்தை வச்சு, சரி மனுஷன் தானே மனுஷனை கொலை பண்ணக்கூடாது, மிருகத்தை வச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு ஒரு மிருகத்தை விட்டு என்ன கொலை பண்ணுறான், அது கரெக்டாக தப்பா அப்படின்னு அவன்கிட்ட போய் கேட்டு பாருங்க, அவன் என்ன சொல்லுவான்? தப்புன்னு தான் சொல்லுவான். நீங்கள் அந்தமான் நிக்கோபாரில் இருக்கிற அந்த காட்டுவாசிகள் இருக்காங்க இல்லையா, எதுவுமே தெரியாதவங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க கொலை பண்ணுறது கரெக்டானு, அவங்களும் தப்புன்னு தானே செய்வாங்க சொல்லுவாங்க. நான் சொல்ல வர்றது புரியுதா இல்லையா? இது நோவாவினுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணம் ஒட்டுமொத்த மனுஷர்களுக்கு இது என்ன செய்யுது இருக்கிறது. இதன்படி தான் மனுஷனுடைய மனசாட்சி என்ன செய்யப்பட்டிருக்கு, அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளைகள் மனுஷனுடைய மனசாட்சிக்குள் இருக்கிறது. இவைகளை தேவன் மனசாட்சிக்குள்ளே என்ன செய்யறாரு, வைக்கிறாரு. ஒட்டுமொத்த மனுஷன் இது கீழே தான் இருக்கிறான். சரி, இந்த கட்டளைகளின்படி வாழ்ந்த மனுஷர்கள் இந்த கட்டளைகளையும் மீறி என்ன செய்யறாங்க, பாவம் செய்யறாங்க, 70 தேசங்களாக மாறி போறாங்க, பாபேல் கோபுரத்தை கட்டி கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யறாங்க, எழும்புகிறாங்க. அங்கிருந்து கர்த்தர் மறுபடியும் என்ன செய்யறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. ஸோ இந்த நிலைமையில நம்ம அங்க பாக்குறோம் தேவன் ஆபிரகாமோடு என்ன செய்யறாரு, ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துறாரு. ஸோ பழைய ஏற்பாட்டை நம்ம வாசிக்கும் பொழுது பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் என்ன அப்படின்னா, நியாயப்பிரமாண சட்டப்பட்டு திட்டங்கள் எல்லாம் வாசிக்கும் பொழுது இவைகள் ஒட்டுமொத்த உலகத்தையும் காப்பாற்றுவதற்கான தேவனுடைய திட்டத்தில் ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த ஒரு மனுஷனுக்கு கீழே இருக்கிற அவனுடைய சந்ததியை ஒரு பெரிய தேசமாக்கி அவர்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கைக்கு கீழே வரக்கூடிய சட்ட திட்டங்கள் என்பதை நினைச்ச கூடாது, மறந்து போகக்கூடாது. இவைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களுக்கானது அல்ல. அன்னைக்கு வாழ்ந்த அவங்களுக்கெல்லாம் என்ன நியாயப்பிரமாணம், மனசாட்சி. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் நோவாவினுடைய நாட்களில் கொடுக்கப்பட்ட ஜெனரல் லாஸ், இதை பொதுவான சட்டங்கள் என்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. எல்லா தேசத்தாரும் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு என்ன செய்கிறாங்க, இது உண்டு, எல்லா தேசத்துலேயும் இது உண்டு, கரெக்டுங்களா? இதன்படி மனசாட்சி இயங்குறது, இந்த மனசாட்சியின்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதுதான் வந்து ஒட்டுமொத்த தேசத்தாருக்கு. அப்போது நம்ம நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு ப்ராக்கெட்குள்ளே தான் அதை நம்ம என்ன செய்யணும், வாசிக்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது நம்ம என்ன மைண்டில் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஏன் இப்படி சொல்லியிருக்கு, சே ஆமாம் பாரு கடவுள் இப்படி அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுக்கு முன்னாடி வந்து ஆபிரகாம் அழைத்தது உங்களுக்கு எப்போவுமே மைண்டில் என்ன செஞ்சிடணும், வந்துடணும். ஏன் அழைச்சார், என்ன காப்பாற்றுறது அழைச்சார், அப்போ என்ன அழிக்க சொல்லுவாரா, சொல்ல மாட்டார். அப்போ ஏன் சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது, அது என்னதுன்றதை நம்ம என்ன செய்யணும், தேடணும். சரியா, 10 சொல்லணும்னு நினச்சேன், ஒரு பிரின்சிபல் தான் சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா இதுக்கு பின் இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் தேவை, இது சொல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நம்ம கத்திரிக்கு சித்தமானா கம்மிங் மந்தில் மீதி விஷயங்களை என்ன செய்யலாம், படிக்கலாம்.